ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி தமிழ் ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து டாபிக் வைஸாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 3 2023 கேட்கப்பட்ட கேள்வியை வந்து ஸ்கூல் புக்கில் எங்கேருந்தெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன் நான் அதை பார்த்துட்டு திடீர்னு இதுக்கு டைவர்ட் ஆனேன் அப்படின்னா, குரூப் 3 வந்து 2023 ஓல்டு புக்லேருந்து கேட்டிருக்காங்களா, நியூ புக்லேருந்து கேட்டிருக்காங்களா, எங்கேருந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கும் பிறகு நான் போட்டுக்கிட்டு இருக்க இல்லையா குரூப் 4 தரத்தில் டாபிக் வைஸா, அதை வந்து நீங்கள் அது ரிலேட்டடாக வந்து ஹின்ஸ் எடுக்கும்போது தொகுத்து எடுக்கும், ஓல்டு புக்கு நியூ புக்கு தொகுத்து எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை எடுத்திருக்கேன். அதுவும் சைட் பை சைடாக டாபிக் வைஸாக வரும். இது வந்து 4 பார்ட் வரும். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து 25 கொஸ்டின்ஸு. இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்க்கலாம். ஓகே, பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஆதிசித்தராக கருதப்படுபவர் யார்? ஆன்சர், திருமூலர். இது வந்து ஸ்கூல் புக்கில் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா, 11th நியூ புக்கு, இயல் 9, சித்தர் உலகம். அந்த லெசன் பேஜ் நம்பர் 222 இது இருக்குது. நெக்ஸ்ட்டு, நூல்கள் நூலாசிரியர் பொறுத்துக, காற்றிலே மிதந்த கவிதை, மு அருணாச்சலம், ஏட்டில் எழுதாத கவிதை, அன்னகாமு, பவளக்கொடி மாலை, கருணானந்த சுவாமிகள், நாடோடி இலக்கியம், கி வா ஜெகநாதன். இது எங்கே இருக்குது அப்படின்னா, இது வந்து ஸ்கூல் புக்கில் இல்லை, தேவிரா புக்கில், தேவிரா தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் அந்த புக்கில் பேஜ் நம்பர் 328 இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு, நாட்டுப்புறவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் வானமாமலை. இது பார்த்தீங்க அப்படின்னா, 7th ஃபஸ்ட்டு டேர்மில் பாஞ்சை வளம்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா, அந்த பாஞ்சை வளங்கிறது வீரபாண்டிய கட்டபொம்முங்கிற நூல்லேருந்து தொகுக்கப்பட்டது, வானமாமலை எழுதியதுன்னு இருந்தால் அந்த டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். இந்த நாட்டுப்புறவியலின் தந்தைன்னு அக்யூரேட்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 45 டிட்டோவாக இதே லைனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, புதிய ஆத்திச்சுடி என்ற நூலை இயற்றியவர், ஆன்சர், பாரதியார். இது எங்கே இருக்குது ஸ்கூல் புக்கில்னா, 6th standard ஃபஸ்ட்டு டேர்ம் நியூ புக்கில், இயல் 3 அறிவியல் ஆத்திச்சுடி, பேஜ் நம்பர் 52. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நுழையுமுன் அப்படிங்கிற பாக்ஸில் இந்த டேட்டா இருக்கும். நெக்ஸ்ட்டு, பாண்டிய நாடு டேஸ் வளமிக்கது, ஆன்சர், முத்து வளமிக்கது. இது எங்கே இருக்குது அப்படின்னா, 9th ஓல்டு புக்கு, இயல் 6, வணிக வாயில் அப்படிங்கிற லெசனில் பேஜ் நம்பர் 157 இருக்குது. நெக்ஸ்ட்டு, தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல், ஆன்சர், மனோன்மணியம். இது எங்கே இருக்குது அப்படின்னா, 11th நியூ புக்கு, இயல் 10, மனோன்மணியம், பேஜ் நம்பர் 253 அந்த நூலாசிரியர் குறிப்பில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, காவடி சிந்தின் ஆசிரியர், ஆன்சர், அண்ணாமலையார். இதுவும் வந்து 11th நியூ புக்கு, இயல் 3, காவடி சிந்து, அதில் பேஜ் நம்பர் 57. நெக்ஸ்ட்டு, இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 3 கொஸ்டின்ஸுமே வந்து சிலப்பதிகாரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின், சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம், ஆரண்ய காண்டம், புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சு காண்டம். இல்லாதது எது அப்படின்னா, ஆரண்ய காண்டம் தான். இது எங்கே இருக்குது ஸ்கூல் புக்கில்னா, 10th நியூ புக்கு, இயல் 7, சிலப்பதிகாரம், பேஜ் நம்பர் 170 இருக்குது. நெக்ஸ்ட்டு, சரியான இணையை தேர்வு செய்க, இரட்டை காப்பியங்கள் என்பது சிலப்பதிகாரம் மணிமேகலை. இதுவும் பார்த்தீங்கன்னா, 10th நியூ புக்கு, இயல் 7, சிலப்பதிகாரம், பேஜ் நம்பர் 170, அதே பக்கத்தில் 2 குவஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? சிலப்பதிகாரம். இது எங்கே இருக்குது அப்படின்னா, 12th ஓல்டு புக்கு, இயல் 4, சிலப்பதிகாரம், பேஜ் நம்பர் 50 இதில் இருக்குது. இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே ஓல்டு புக்லேருந்து கேட்டிருக்காங்க. 3 கம்பராமாயண கொஸ்டின். கம்பர் அவை புலவராக விளங்கிய அரசவை, ஆன்சர், குலோத்துங்க சோழன். இது எங்கே இருக்குது அப்படின்னா, 10th ஓல்டு புக்கு, இயல் 3, கம்பராமாயணம், பேஜ் நம்பர் 65 இருக்குது. நெக்ஸ்ட்டு, தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் எவை? ஆன்சர், கம்பராமாயணமும் திருக்குறளும். இதுவும் வந்து 10th ஓல்டு புக்கு, இயல் 3, கம்பராமாயணம், பேஜ் நம்பர் 65. நெக்ஸ்ட்டு, 2 கூற்று கொடுத்துருக்காங்க.
கூற்று 1 கம்பராமாயணத்தில் அயோத்திய காண்டம் 2 காண்டமாகும். கூற்று 2 அயோத்திய காண்டத்தில் 13 படலங்கள் உள்ளன. ஆன்சர் கூற்று 1, 2 சரி. இது எங்க இருக்கு அப்படின்னா, இதுவும் 10th ஓல்டு புக்கு, EL3 கம்பராமாயணம், அதே பேஜ் நம்பர் 65. அப்போ ஒரே பேஜ்ல இருந்து 3 க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், புறந்தூய்மை நீரான அமையும், அகந்தூய்மை டேஸால் காணப்படும். ஆன்சர் வாய்மையால் காணப்படும். இது வந்து 7th ஓல்டு புக்கு, வாய்மை பேஜ் நம்பர் 5 இருக்கு. நெக்ஸ்ட், தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல். ஆன்சர் திருக்குறள். இது வந்து 6th நியூ புக்கில் EL7 பாரதம் அன்றைய நாற்றாங்கால், அதில் பேஜ் நம்பர் 150. இது வந்து ஒரு புக் பேக் க்வெஸ்டின். நெக்ஸ்ட், வழிப்பறி நிறைகவர்தல் ஆகியன டேஸ் திணைக்குரிய தொழில்கள், பாலை திணைக்குரிய தொழில்கள். இது எங்கே இருக்குது அப்படின்னா, 10th நியூ புக்கு EL6 அகப்பொருள் இலக்கணம் பேஜ் நம்பர் 146 இருக்குது. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், கீழ்கண்டவற்றுள் சுசமுத்திரம் படைப்புகளை மட்டும் தேர்வு செய்க. ஆன்சர் வாடாமல்லி, பாலைப்புறா, மண்சுமை, தலைப்பாகை. இது எங்கே இருக்குது அப்படின்னா, 9th நியூ புக்கு EL10 தாய்மைக்கு வறட்சி இல்லை பேஜ் நம்பர் 267. இப்போ உள்ள 9th புக்கெல்லாம் வந்து 9 EL தான் இருக்குது. 2018 எடிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 10 EL இருக்கும். அதில் இந்த க்வெஸ்சன் இருக்குது. நெக்ஸ்ட், உதித்தே என்று சொல்லியிருக்கு, எதிர்ச்சொல் எழுதுக. ஆன்சர் மறைந்த. இது வந்து 6th நியூ புக்கு EL5 கண்மணியே கண்ணுரங்கு, அதில் பேஜ் நம்பரில் 104 இருக்குது. இதுவும் புக் பேக் க்வெஸ்டின். நெக்ஸ்ட், சார்பெழுத்து வகைக்கு டேஸ் பொருந்தாதது. ஆன்சர் உயிரெழுத்து. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, 6th நியூ புக்கு EL2 முதல் எழுத்தும் சார்பெழுத்துங்கிறதுல பேஜ் நம்பர் 43 இருக்கு. நெக்ஸ்ட், பின்வருவனற்றுள் தாராபாரதி எழுதாத நூல். ஆன்சர் இருண்ட வீடு. இதுதான் இது வந்து எழுதாத நூல். அவர் வந்து எழுதிய நூல்கள் வந்து புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். இது எங்கே இருக்கு அப்படின்னா, 6th நியூ புக்கு EL7 பாரதம் அன்றைய நாற்றாங்கால், அதில் பேஜ் நம்பரில் 149 இருக்கு. இந்த பாரதம் அன்றைய நாற்றாங்கால்லே வந்து 2 க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், மரபு புலை நீக்கிய சொல்லை கான். ஆன்சர் கருங்குயில் கூவும். இது வந்து 8th நியூ புக்கு பேஜ் நம்பர் 20 இருக்கு. நெக்ஸ்ட், ஒளி வேறுபாடு அறிந்து பொருத்தமான இணையை தேர்க. 3 லாவுக்கும் உள்ள வித்தியாசம் கேட்டிருக்காங்க. அலை, அலை, அழை. அதுக்கு வந்து கடல் அலை, புற்று, கூப்பிடு. இந்த இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, 11th ஓல்டு புக்கு பேஜ் நம்பர் 114, 115 இருக்குது. நெக்ஸ்ட், ஓ இந்த ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருள். ஆன்சர் மதக நீர் தாங்கும் பலகை. இது எங்கே இருக்குது அப்படின்னா, 7th செகண்டம் EL2 ஓரெழுத்து ஒரு மொழி பேஜ் நம்பர் 40. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், இதுவும் வந்து ஓரெழுத்து ஒரு மொழியிலேருந்து கேட்டிருக்காங்க. கோ எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். ஆன்சர் மதில். இதுவும் வந்து அதே 7th செகண்டம் EL2 ஓரெழுத்து ஒரு மொழி பேஜ் நம்பர் 40. நெக்ஸ்ட், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், சீருடை, சால்பு, சிலந்தி. இது வந்து அகர வரிசைப்படி. ஆன்சர் வந்து சால்பு, சிலந்தி, சீருடை. பொதுவாகவே வந்து அகர வரிசை இந்த இலக்கணமெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்டின் 2022-2023 நடந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் க்வெஸ்டின்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து தமிழ் இலக்கணத்தில் ஃபுல் மார்க் எடுத்துடலாம். அது ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் 25 க்வெஸ்டின்ஸ் முடிச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நியூ புக்லேருந்து ஓல்டு புக்லேருந்து 7 க்வெஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. தேவிரா புக்லேருந்து 1 க்வெஸ்டின், கவர்மெண்ட் மெட்டீரியல்லேருந்து 1, டோட்டலாக 9 க்வெஸ்டின் போணுச்சுன்னா மீதி 16 க்வெஸ்டின்ஸ் வந்து நியூ புக்கு. ஓகே, எப்படி கேட்டிருக்காங்கங்கிறது உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைச்சிருக்கும்.
இப்போ நான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் டாபிக் வைஸாக போட்டுக்கிட்டு இருக்கேன். குரூப் 4 தர கொஸ்டினை வச்சு நீங்கள் ஓல்டு புக்கு நியூ புக்கு, அது வேர் டு ஸ்டடியும் கொடுத்துட்டு இருக்கேன். ஓல்டு புக்கு நியூ புக்கை வந்து தொகுத்து நீங்கள் ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபைனல் ரிவிஷனுக்கு ஈஸியாக இருக்கும். அதே இதை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அதுவும் டாபிக் வைஸாக அடுத்தடுத்து வரும். ஓகே, இதில் வந்து இன்னும் மூணு பார்ட் வரும். ஓகே, நன்றி. இதில் வேறு எதுவும் டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் டவுட்டாக இருந்ததுன்னா, இல்லை எப்படி வந்து ஹின்ஸ் எடுக்கிறதுங்கிற தெரியலைனாலும், வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், கேளுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, நன்றி.